ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக் ஐகான் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் மாறி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அலைட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லோ குவாலிட்டி ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் நேம் வந்து என்னுடைய சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4.5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும், 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இமேஜ் வந்து நான் மூவிங் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த எஃபெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கொடுங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ப்ரொசீஜரில் டிஸ்ட்ரக்ஷன் வார்ப்பில் லாஸ்ட்டாக டைல்ஸுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆட்டோ ஷேக்குன்னு ஒன்று இருக்கும், இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ஷேக்கில் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பல்சைஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதில் ஃப்ரீக்குவன்சி 143 இந்த லெவலில் வச்சுக்கோங்க. வேறு ஸ்ரிங்கில் வந்து 1 இந்த லெவலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஆட் எஃபெக்ட் கொடுங்க. சாரி, சார்ஜ் இல்லை ஃபோனில். ஆட் எஃபெக்ட் கொடுங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்விங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து -4 வச்சுக்கோங்க, ஆங்கிள் 1. ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க நல்லா. ஆங்கிள் 2 வந்து +4 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அலைட்மோஷன் 3.34 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 3.20 வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆங்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 3.34 வெர்ஷன் லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த இதில் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இமேஜுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் லிரிக்ஸ் அனிமேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் லிரிக்ஸ் அனிமேஷன் எல்லாமே மேக் பண்ணி வச்சுருக்கேன், சாரி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நான் பிங்க் கலர் வச்சுக்கிறேன். லைட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லிரிக்ஸ் நான் இங்கே வர மாதிரி இப்படி வச்சுக்கிறேன், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். ஸோ நான் அடுத்த லிரிக்ஸ்லேயும் இதே மாதிரி இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அடுத்த லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக முன்னாடி மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு கலர் வந்து நான் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஒரே கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதே மாதிரி முன்னாடி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸை நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கலர் வந்து அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வச்சா பிங்க் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கேப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை லைட்டாக மேலே ஏற்றிக்கிறேன். முதல்ல லிரிக்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 3 லிரிக்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே உள்ள எல்லா லிரிக்ஸுக்கும் கீழே உள்ளதில் வந்து கலர் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர், சாரி ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. சாரி, ஸ்ட்ரோக் கலருக்கும் நீங்கள் அதே கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள டெக்ஸ்டை கிளிக் பண்ணி கலர் வந்து இதை கொடுத்துக்கிறேன். பார்டர் அண்ட் ஷேடோவில் ஸ்ட்ரோக் வந்து சேம் இதே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் அனிமேஷன் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ லிரிக்ஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்,
இதில் வந்து நீங்கள் ஆப்செட் வந்துக்கோங்க. ஆப்செட்டில் ஸ்டார்டிங் ரெண்டு அனிமேஷனுக்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை இப்படி அந்த லெட்டர் தெரியாத அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதில் 310 வச்சுக்கிறேன், மைனஸில் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு லெட்டர் வந்து லெஃப்ட்லேருந்து எனக்கு வருது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளஸில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைட்லேருந்து வந்து ரைட் சைடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு இந்த இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேவ் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தேன், அந்த எஃபெக்டை பற்றி பார்ப்போம். டிஸ்ட்ரக்ஷன் வார்ப்பில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேவ் வார்ப்புன் இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சு பண்ண தேவையில்ல. மேக்னிடியூடு வேல்யூ வந்து 1 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த டெக்ஸ்ட்டு ஒரு அலை மாதிரி வந்து அப்படியே போகும். ஓகேவா? ஸோ இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு எஃபெக்டையும் கிளிக் பண்ணி எல்லா இதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா இதுலேயும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டூப்ளிகேட் எடுத்து கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்கை ப்ளூ கலரில். அதில் வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்து பிளரில் வந்து டைரக்ஷனல் பிளர் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த கலர் தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா எட்ஜில் க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபெக்டில் நம்ம ஆல்ஃபா லெவலை வந்து 40 வச்சுக்கோங்க. சாரி, கரெக்டாக 40 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கலர் வந்து சேம் அதே கலரில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம கீழே சென்ட் பண்ணியிருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம ரெண்டு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த 4 எஃபெக்ட் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த ரெண்டையும் டிலீட் பண்ணிவிட்டு இந்த 4 எஃபெக்ட் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் ரெடி ஆகிட்டு. இதில் நான் என் சேனல் நேம் மட்டும் மேலே டாப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் அனிமேஷன் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இது நான் ப்ரிசெட் லிங்க் நான் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நான் வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் என்னென்னா, நம்ம ப்ரிசெட் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறனு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் ஒன்லி ப்ரிசெட் லிங்க் மட்டும்தான் சென்ட் பண்ணணும். எனி அதர் வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம், நம்ம எடிட் பண்ண வீடியோவாக வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக லிங்க்காக எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக குரூப் போட்டு ரிமூவ் அடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரூப்பில் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, பிடிக்கலைன்னா ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல, குரூப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சா ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுறவங்க எல்லாருமே, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டெலிகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனல், அதில் குரூப்பும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு சேனலுக்கு ஒரு 769 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா?